ரைட், நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ இலங்கையினுடைய சனத்தொகை பெரம்பல் தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது, பொதுவாக இலங்கையில் வந்து இலங்கையினுடைய மாகாணங்கள் அடிப்படையில் முதலாவது நாங்கள் பார்க்கணும் ஒரு கண்டம். இப்போ மாகாணங்கள் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையினுடைய மேல் மாகாணம் வந்து மிக கூடிய சனத்தொகை கொண்ட மாகாணமாக காணப்படுது. கிட்டத்தட்ட 28% சனத்தொகையை கொண்டதாக காணப்படுது. 29 மேல் மாகாணத்துக்கு அடுத்த மாகாணங்களாக அடுத்த நிலையில நாங்கள் பார்த்தோம் என்றால், கூடுதலாக இருக்கிற மாகாணங்கள் பார்த்தால், மத்திய மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், இந்த 3 மாகாணங்களும் வந்து அதுக்கு அடுத்த கட்டமாக 2 நிலை 12 அதில் அரைவாசியை கொண்டதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாங்கள் சேர்த்தோம் என்றால் 36% சனத்தொகையை கொண்டதாக இருக்கிறது. அதை விட நாங்கள் குறைந்த அளவு சனத்தொகையை கொண்டதாக, மொத்த சனத்தொகையில குறைந்த அளவு கொண்டவன் பார்த்தோம்னா, வடமாகாணம் 5%, அதே போல வடமத்திய மாகாணம், ஊவா மாகாணம், உங்களுக்கு இதையும் எடுத்துக்கொள்ளலாம், கிழக்கு மாகாணம், இவை வந்தங்களுக்கு குறிப்பாக 7% குறைஞ்சதாக இருக்குது. இதை நாங்க சனத்தொகையில வந்தங்களுக்கு குறைந்த சனத்தொகை வீதம் கொண்ட மாகாணங்களாக குறிப்பாக சொல்லும். இந்த வடமாகாணம், வடமத்திய மாகாணங்கள் வந்து இந்த குறை சனத்தொகை கொண்ட பிரதேசங்களுக்குள்ள அடங்கும். சரிதானே? அடுத்தது நாங்க பார்த்தோம்டா, மாவட்டத்தின் அடிப்படையில நாங்கள் சனத்தொகை பரம்பரை பார்த்தோம்டா. பரம்பரைனாக்குள்ள எண்ணிக்கை அடிப்படையிலையும் சொல்லப்படும், அடர்த்தி அடிப்படையில். மாவட்டத்தின் அடிப்படையில் நாங்க பார்த்தோம்டா, மொத்தமாக நாங்க இலங்கையின சனத்தொகையை 100% கொண்டால், கொழும்பு மற்றும் கம்பா மாவட்டங்கள் வந்து உயர்வான சனத்தொகையை வந்து கொண்டதாக இருக்கு. சனத்தொகை எண்ணிக்கை அடிப்படையில் குறிப்பாக கொழும்பு கம்பாக பார்த்தோம்னா 11% மொத்த சனத்தொகையில காவாசி, கிட்டத்தட்ட காவாசியை கொண்டிருக்குது இந்த 2 மாவட்டங்கள், கொழும்பு கம்பா. சரிதானே? அப்ப இதற்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்றால், குருநாகல், கண்டி, குருநாகல், கண்டி, களுத்துறை போன்ற மாவட்டங்கள், காலி போன்றவர்கள் அடங்கு. அதே நேரம் மிக குறைந்த சதவீதத்துல மொத்த சனத்தொகையில 1% கூட கொண்டிருக்காத மாவட்டங்களும் இருக்குது. அது பார்த்தேன் சொன்னால், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம், இலங்கையிலே சனத்தொகை குறைந்த மாவட்டம் வந்து முல்லைத்தீவு, அடுத்தது மன்னார், அதுக்கடுத்தா கிளிநொச்சி, அதுக்கடுத்தா வவுனியா. இந்த மாவட்டங்கள் வந்து சனத்தொகையை வந்து மிகவும் குறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டங்களாக காணப்படுது. இப்போ அந்த காலப்பகுதியில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நிலவிய யுத்தம் போன்ற பிரச்சனைகள் மிக முக்கியமானதாக அமைந்தது இந்த பகுதிகள். மற்றேதுகளில் நாங்கள் பார்த்தோம்னா, மற்றது பொதுவாக 1 மேற்பட்டது தான். கிட்டத்தட்ட சொல்நறுவை, திருவண்ணாமலையெல்லாம் 2% மொத்த சனத்தொகையில் 2% மேற்பட்டதாக இருக்கு. எங்களுக்கு இதில் பார்த்தோம்னாலும், எங்களுக்கு விளங்கும் பொதுவாக சனத்தொகை அடிப்படையிலையும் வந்து இந்த கொழும்பு, கம்பகா போன்ற மேல்மான தொடங்குகின்ற பிரதேசங்கள் வந்து கூடிய சனத்தொகை கொண்டதாகவும், வட மாகாணங்களுக்குள்ள காணப்படுகின்ற மாகாணங்கள் வந்து குறைந்த சனத்தொகை கொண்டதாக காணப்படுது. அப்போ இதை நாங்கள் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் சொல்லணும்னா, அடர்த்தி அடிப்படையில் சொல்லணும். அப்போ இலங்கையினுடைய சனத்தை அடர்த்தி அடிப்படையில் நாங்கள் இந்த பரம்பலை வளர்க்கிறது தான் மிக சிறந்த ஒரு பரம்பல் பாகுபடுத்தலாக இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஏற்கனவே பார்த்தோன்னா பரம்பல் அடர்த்தி என்றது மொத்த சனத்தொகையை வந்து நிலப்பரப்பால் அங்கே பிரிக்கிறது. அதாவது 1 சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் வாழ்கின்றார்கள் என்று அடிப்படையில் நாங்கள் சனத்தொகை பரம்பரை வளர்க்கிறது வந்து எங்களுக்கு இந்த சனத்தொகை அடர்த்தி அடிப்படையிலான பாகுபடுத்தல் சொல்லப்படுது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னா, 81 வந்து மொத்தமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடர்த்தி வந்து 1 சதுர கிலோமீட்டருக்கு 130, 2012 323 இருக்கு. சனத்தொகை அடர்த்தி என்றதும் கூடிக்கொண்டு போவது பொதுவாக. இப்போ நாங்கள் மாவட்ட அடிப்படையில் இந்த அடர்த்தியை நாங்கள் பார்த்தோம்டா, இப்போ சனத்தொகை அடர்த்தியை நாங்கள் மாவட்டத்தினுடைய அடிப்படையில் பாகுபடுத்துவோம்.
பாகுபடுத்தும் பொழுது இங்கே பார்த்துட்டா தெரியும், கொழும்பு கம்பகா களுத்துறை கண்டி காலி மாத்தறை யாழ்ப்பாணம் போன்றது கிட்டத்தட்ட சனத்தொகையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 500 பேருக்கு மேற்பட்ட சனத்தொகை கொண்டதாக காணப்படுது. யாழ்ப்பாணத்தில் இருந்த 7 மாவட்டங்களும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 500 பேருக்கு மேற்பட்ட சனத்தொகை கொண்டதாக காணப்படுது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் இன்னொன்று பார்த்தோம், இன்னொரு பண்பதியில் பார்க்கலாம், அவ்வளோத்தை பார்க்கக்கூடாது. குறைந்த சனத்தொகை குறிப்பாக இந்த ஏற்கனவே பார்த்த முல்லைத்தீவு வவுனியா மன்னார் மூன்றாகலை ஒரு மூன்றாகலையும் இருக்குது கிளிநொச்சி போன்ற மாவட்டங்கள் வந்து அடர்த்தி வந்த ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 100 பேரையும் விட குறைந்ததாக காணப்படுது. அப்போ இலங்கையினுடைய தென் பிரதேசம் மற்றும் அதோட சேர்த்து கண்டி யாழ்ப்பாணம் இதில் தான் குளமேரதியமாக அடர்த்தி கூடியதாக இருக்குது. கண்டியும் யாழ்ப்பாணமும் மற்றதெல்லாம் வந்து இலங்கையினுடைய தென் பிரதேசமும் மேல் மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் பிரதேசம் அதுகள் வந்து சனத்தொகை அடர்த்தி கூடியதாக காணப்படுற அதே போலே சனத்தொகை அடர்த்தி வந்து குறைந்த மாவட்டங்களாக இந்த வட மாகாணத்தில் காணப்படுகின்ற 4 மாவட்டங்களும் ஒரே ஒரு மாவட்டம் வந்து ஊவா மாவட்டத்தில் காணப்படுற 3 மாவட்டமும் அடங்குது. அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக ஒரு இடைப்பட்ட சனத்தொகை அடர்த்தியை கொண்ட மாவட்டங்கள் நிறைய காணப்படுது. அப்போ எங்களுக்கு இந்த பண்பை நாங்கள் விளங்கி எடுத்துக்குள்ள தெரியணும். உலகத்தில் நாங்கள் சனத்தொகை பெரம்பரை விளக்குற மாதிரி தான் இங்கேயும் வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு கடற்கரை வந்து விளங்கும். சிலர் இந்த வகைப்படுத்தலை வந்து குறிப்பாக பொதுவாக சொல்லுவாங்க, இந்த கொழும்பையும் கம்பகாவையும் தனியை சொல்லிட்டு 4 வலயங்களாக குறிப்பாங்க. மிகை அடர்த்தி கொண்ட வலயங்கள், அடர்த்தி கூடிய வலயங்கள், பிறகு ஓரளவு அடர்த்தி, குறைந்த அடர்த்தி அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்படியோ தவச்சு கொண்டு நாங்கள் இந்த பரம்பரை விளக்கினா சரி சரிதானே, இப்படியோ இந்த பரம்பரை வந்து விளக்கினா சரி. நாங்கள் இந்த கிட்டத்தட்ட எங்களுக்கு சனத்தொகை அளவு உங்களுக்கு தெரிய தேவையில்லை, கட்டாயம் இந்த இதுக்குள்ள வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த இந்த வலய இந்த மாவட்டத்துக்குள்ள மாவட்டம் வந்து இதுக்குள்ள வரும். இவங்களுக்கு 500 பேரை விட கூடியது வந்து 7 மாவட்டங்கள் இருக்கின்ற தெரியுமாக இருந்தால் அதே போல 100 பேரையும் விட குறைஞ்சது வந்து எங்களுக்கு 5 மாவட்டங்கள் இருக்கின்ற தெரியுமா, ஓகே மெத்ததில் அடைப்பட்டதுகளுக்கு போட்டு விட வேண்டியது 5, 3, 12 போனால் மீதி 13 வந்து இடைத்தர சமத்து அடர்த்தி கொண்ட வலயங்களுக்காக சொல்லப்படும். அந்த வகையில் நாங்கள் அதை பார்த்தோம்னால் மூன்றாக பிரிக்கிறோம். 600 மேலே காணப்படுறது கூடி சனச்சுறை வலயம், 100 கீழே காணப்படுறது குறைந்த சனச்சுறை வலயம், 100-600 காணப்படுறது நடுத்தர சனச்சுறை வலயம். இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டா தெரியும் மூன்றாக நான் இதை பாகுபடுத்தி இருக்கிறேன். மூன்றாக பாகுபடுத்தப்பட்டு இருக்குது. அதில் தெரியும் இதில் இந்த வெறும் வெள்ளம் மாதிரி மூன்றாகல, அதே போல முல்லைத்தீவு வவுனியா மன்னார் கிளிநொச்சி இதெல்லாம் வந்து வெள்ளையா இருக்குது. 100 கீழே கரப்பாரிக்கிறது வந்து இடத்து கூடியது கூடிய மாவட்டங்கள், மற்றது வந்து எங்களுக்கு இடைத்தர சிறத்து இடத்து கொண்ட மாவட்டங்கள். இதுக்குள்ள என்னென்ன மாவட்டம் வரும், எவ்வளவு சனத்தொகை அளவு இருக்கும்ன்றது தான் என்னுடைய விளக்கமான பண்பாக இருக்கு. சரியோ? இதெல்லாருக்கும் கிளியரா விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இலங்கையினுடைய சனத்தொகை பரம்பலது, திரும்ப கட்டாயித்து ஜாயின் ஆகுங்க. அடுத்தது சனத்தொகை கட்டமைப்புன்ற விதத்தை பார்ப்போம். ரைட்.
ஏற்கனவே உலகினுடைய சனத்தை கட்டமைப்பு தொடர்பாக நாங்கள் பார்த்துனாங்க. இப்போ கட்டமைப்புன்னு பார்க்கும் பொழுது நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்குள்ளேருந்து நாங்கள் வேறுபடுத்தி அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து நாங்கள் அதை பாகுபடுத்தி எடுக்கக்கூடாது, கட்டமைப்பு பார்த்துனாங்க. குறிப்பாக ஆண் பெண் அடிப்படையில், பால் அடிப்படையிலான கட்டமைப்பு, வயதை வச்சு கொண்டு, வயது தொகுதி அடிப்படையில், இனத்தை வச்சு கொண்டு, அதாவது எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ தான் கட்டமைப்பு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா ஒரு ஏதாவது ஒரு கட்டமைப்பு நாங்கள் சொல்லுவோம், கட்டமைப்பு வைத்தியசாலையும் கட்டமைப்பு, ரெண்டாங்கால ஐசியு, அங்கால சத்திர சிகிச்சை, இது அங்கால ஓபிடி, இப்படி அந்த மாதிரியான ஒரு டிவிஷன்ஸ் கிட்டத்தட்ட கட்டமைப்பு பண்ணுற மாதிரி பாப்புலேஷனுக்குள்ளேயும் அந்த கட்டமைப்பு பிரிக்குது. அந்த வகையில் இலங்கையினுடைய வயது பால் அடிப்படையிலான தரவுகளை விளக்குறதுக்காக பயன்படுத்தப்படுறது இந்த சனத்தொகை புறமித்து தான், இல்லை சனத்தொகை கூம்புகள்னு சொல்லப்படுது. இப்போ சனத்தொகை கூம்பை பொறுத்த வரைக்கும் இலங்கையுடைய சனத்தொகை கூம்பை பற்றி நான் போன கிளாஸ்களில் நான் பார்த்துருக்கிறேன், அந்த கிளாஸ்களில் ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு இலங்கையினுடைய சனத்தொகை கூம்பு வந்து கிட்டத்தட்ட அடிப்பக்கம் அகன்றதாக இருந்தது, அதாவது சாதாரண கூம்பு அடிப்பக்கம் அகன்றது. இன்றைக்கு வந்து இந்த சனத்தொகை கட்டமைப்பு வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கோபுர அல்லது தேனி கூட்டு வடிவம் என்று சொல்லப்படுகின்ற நிலையான வடிவத்துக்கு வந்துட்டு. இந்த வடிவத்துக்கு வந்து இது வந்து ஆரம்பத்தில் இருந்தது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950 காலப்பகுதியில் அப்படியான காலப்பகுதிகளில், அப்புறம் இன்றைக்கு வந்து 2010 காலப்பகுதிகளில் இந்த சனத்தொகை கூம்பு வந்து உங்களுக்கு இந்த வடிவத்துக்கு வந்து சரிதானே. அப்ப இந்த இதனுடைய இதன் அடிப்படையில் நாங்கள் சில விடயங்களை பார்த்தோம்னு சொன்னால், தரவோடு உங்களுக்கு வழங்கப்படுத்தியிருந்தேன்னா இந்த சனத்தொகை கட்டமைப்பில் வந்து இலங்கையில் வந்து தற்போதைக்கு வந்து பிறப்புகள் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது, தொழிற்படை கூட இருக்குது, இளையோர் கூட இருக்கிறாங்க, முதியோர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. தொழிற்படையினுடைய அளவு வந்து இன்றைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் கூட இருக்குது. அதால தான் இங்கே வந்தவங்களுக்கு இந்த தொழில் இல்லாத பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வார்த்தை காரணம் என்றால், இளைஞர் யுவதிகளோட எண்ணிக்கை வந்து கூட இருக்கு, தொழிற்படையினுடைய எண்ணிக்கை வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூட இருக்குது. ஆசிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு முன்னேற்றகரமான பண்புகளை கொண்டதாக இந்த இது காணப்படுறதுக்கு காரணம் சில விடயங்கள் இலவச கல்வி அப்படின்னு எல்லாம் காணப்படும். அதே போல பெரும்பாலும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்குரிய பண்புகள் இருக்கு, வருமானத்தை தவிர மற்ற பண்புகள் எல்லாம் அப்படி இருக்குது. என்னன்னா சனத்தொகை பொறுத்தவரையும் அப்படி கட்டாயம் தெரியும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா இலங்கையினுடைய வயது அடிப்படையில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு, நான் ஏற்கனவே பார்த்தது தான். வயது அடிப்படையில் பார்த்தீங்கன்னு அந்த கட்டமைப்பில் வந்து எங்களுக்கு 2012 தரவில் பாருங்க, இந்த 15 to 69 வயது வரையுமானாக்கள் 62%, அதாவது தொழிற்படை வந்து எங்களுக்கு 62% இருக்கு. 60 மேற்பட்டாலும் 15 வயதுக்கு கீழ்பட்டாக்கள் 25, 12 37 கிட்டத்தட்ட 40, 60-40 என்று இருக்கக்குள்ள வந்தவங்களுக்கு அங்கே அந்த ஒரு விருத்தி பெற்ற நாடுகளினுடைய சமத்துவ கட்டமைப்பு குறியதாக வந்துடும். சரிதானே. அதே போல இன ரீதியான கட்டமைப்பு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்களவர்கள் வந்து 74% இருக்கிறாங்க, சின்ன 12 இலங்கை தமிழர்கள் வந்து 11% இருக்கிறார்கள், இந்திய தமிழர்கள் வந்து 4% இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 15-16% வந்து தமிழர்கள் இலங்கையை பொறுத்தவரை காணப்படுறாங்க. இந்திய தமிழர்ன்றது இன்றைக்கு பெரும்பாலான இந்திய தமிழர்கள் என்று சொல்லி எடுக்கப்படுற தரவுகளில் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு அந்த தங்களுடைய புறப்பத்தாட்சி பத்திரம் ஐரெண்டு காட்டுகளில் வந்து அது மாறித்து பெரும்பாலும் இப்போ கிட்டத்தட்ட வந்து 16% தமிழர்கள் இலங்கையில் இருக்கிறாங்க. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10% முஸ்லீம்கள் இருக்காங்க, அதாவது 16
தமிழர்கள், 10% முஸ்லிம்கள், அதே போன்ற ஏனைய இனத்தவர்கள் எல்லாம் நாங்கள் கூட்டி பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1% விட குறைவானவர்கள் அவங்க அதுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் சிங்களவர்களும் காவாசி பேர் வந்து ஏனைய தமிழ் முஸ்லிம் பரங்கியர் இனங்களும் இருக்குது. இன அடிப்படையில் இது இலங்கையினுடைய மத்திய கட்டமைப்பில் காணப்படுவர் விடயம். இதுக்கெல்லாம் நீங்கள் பட்டவரை கறி காட்டிக்கொள்ளலாம். பட்டவரை உண்டை கீறுறது கீறித்து எங்களுக்கு 75% சிங்களவர்கள் இருந்துச்சுன்னா அந்த 75% காட்டலாம். அடுத்த நாங்க பார்த்தோம் என்றால் சில மத ரீதியான சனத்தொகையை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில வந்து எங்களுக்கு பௌத்தர்கள் வந்து 70%, கிட்டத்தட்ட 70% காணப்படுறாங்க. இந்த சிங்களவர்களுக்குள்ளேயும் இந்த கத்தோலிக்கம் என்ற சிங்களவர்களுக்குள்ளேயும் இருக்குது, தமிழர்களுக்குள்ளேயும் இருக்கும். அந்த காரணத்தினாடி பௌத்தர்கள் வந்து 70% சொல்லப்படுது. இந்துக்கள் வந்து கிட்டத்தட்டமா இருக்காங்க, 12.6%, கிட்டத்தட்ட 13%. இஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட 10% கேட்பாங்க. முஸ்லீம்கள் அவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட அதே அவ்வளவு முஸ்லீம்களும் அவ்வளவு பேரும் இஸ்லாம்களாக வருவாங்க. இப்போ தமிழர்கள் சிங்களவர்களுக்குள்ள வந்து இனம் ரெண்டு பேரக்குள்ள மாறி வரும். இல்லை சிலர் வந்து தமிழர்கள் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருப்பாங்க. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் என்று சொல்லி நாங்கள் யாரை சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ் மொழி பேசுகின்றவர்களையும் இந்து சமயத்தையும் கிறிஸ்தவ சமயத்தையும் பின்பற்றவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லப்படுது. வகைப்படுத்தல பார்த்தா மே தமிழ் மொழி பேசுகின்ற எல்லாரும் அப்படின்னு சொன்னால் அங்கே தமிழ் மொழி பேச எல்லாரும் தமிழர்கள் முஸ்லீம்கள் இந்திய தமிழர் எல்லாருமேக்குள்ள வரணும். ஆனால் தமிழ்மொழி பேசுகின்ற இந்துக்களையும் கிறிஸ்தவர்கள் உள்ளடக்கியதுதான் தமிழர்கள் சொல்லப்படுத்தின ரீதியில் தமிழினம். முஸ்லீம்கள் அப்படியே அங்கிருக்கிற அவ்வளவு முஸ்லீம்களும் இந்த இஸ்லாம் சமயத்துக்குள்ள வராங்க. ரோமன் கத்தோலிக்கம் வந்து 6%. ஏனைய கிறிஸ்தவம் அந்த நொன்னாரசி அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நொன்னாரசி ஆர்சி அப்படி எல்லாம் வந்து இந்த மாதிரி இதுகள் வந்து 1.34% இருக்கிறார்கள் சொல்லப்படுது. இது வந்து இலங்கையினுடைய மத ரீதியான கட்டமைப்பு புரிய விட. சரி, அப்போ இதுதான் இலங்கையினுடைய சமத்துவ கட்டமைப்பு அப்படி சொல்லும் பொழுது எங்களுக்கு வார விடயமாக இருக்கு.